வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். ஆர்ட் ஆஃப் ஈட்டிங் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் ஒரு அரிசி சம்மந்தப்பட்ட டாபிக் தான். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒயிட்லாம் பாய்சன்கிற மாதிரி உணவை பொறுத்தளவில். அப்போ அரிசியை, வெள்ளை அரிசியையும் ஒரு ஒயிட் பாய்சன்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது ஒயிட் பாய்சன் தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே கிடையவே கிடையாதுங்க. அப்படி அரிசி என்பது பாய்சன்லாம் கிடையாது. இது எதனால் சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் சிறுதானியங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சிறுதானியத்துக்கப்புறம் அரிசி உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், எதோடையும் மிக்ஸ் அண்ட் மேட்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ அரிசி எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பித்தோம்னா அரிசி நிறைய சாப்பிட ஆரம்பித்தாங்களா, அந்த டயத்தில் கொஞ்சம் டயபெட்டிஸும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்போ சுகர் அதிகமாக ஆக ஆக எல்லோரும் என்ன, எதை ப்ளேம் பண்ணிட்டாங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாவே டயபெட்டிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ அரிசியே சாப்பிடாத, நீ கோதுமை தோசை சாப்பிடணும், கோதுமை சப்பாத்தி சாப்பிடுங்க, கோதுமை கஞ்சி சாப்பிடுங்க, கோதுமையிலே சம்பார வதை தான் சாப்பிடணும், எது காஸ்ட்லியாக இருக்கோ அந்த ரைஸ் தான் சாப்பிடணும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. பட் ஆக்சுவலாக சயின்ஸ் படி பார்த்தோம்னா அரிசியோ கோதுமையோ ரெண்டுமே சுகர் அஃபெக்ட் பண்ணும். நம்ம எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிட்றோம், என்ன மெத்தடில் நம்ம குக் பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே ஒரு பொருளை குறை சொல்லக்கூடாது, நம்ம என்ன மாதிரி அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த டாப்பிக்கே வந்து ஆர்ட் ஆஃப் ஈட்டிங். அப்போ ஒரு பொருள் இருக்குது, உணவுப் பொருள், அந்த பொருளை நம்ம எப்படி குக் பண்ணுறோம், அந்த குக்கிங் தகுந்த மாதிரி அப்சார்ப்ஷன் ஆஃப் சுகர் கூட மாறுங்க, அப்சார்ப்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் கூட மாறும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, த மெத்தட் ஆஃப் குக்கிங் கூட நம்ம பிளட் சுகர் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. அப்போது ஏன் ஒயிட் ரைஸ் வந்து கெடுதல் அப்படின்னு இல்லை அப்படின்னா, நம்பர் ஒன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் ரைஸ்க்கும் என்ன சொல்கிறது, இந்த பார்பாயில்டு ரைஸ், புழுங்கல் அரிசி அப்படிங்கிறோம், அதுக்கும் ஒயிட் ரைஸ் பச்சரிசிக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இருக்குது. பச்சரிசியை காட்டிலும் புழுங்கல் அரிசி நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன், அப்போ ஒரு நெல் அப்படியே அவங்க பார்பாயிலிங் அவிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தோலில் உள்ள வைட்டமின்ஸ் லைக் B6 அதை நயசின் அப்படியெல்லாம் வந்து அதெல்லாம் அந்த அரிசிக்குள்ளே உள்ளே வந்துடும். இன்ஃபேக்ட் நம்ம புழுங்கல் அரிசி சாப்பிடும்போது ஹோமோசிஸ்டின் லெவலை குறைக்கிறதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ புழுங்கல் அரிசி தான் ரா ரைஸோட பெட்டர். வேறு என்ன விதத்தில் ஒயிட் ரைஸ் வந்து கெடுதல்னு நினைக்கிறாங்க, இதில் நார்ச்சத்து மிக மிக கம்மி, பாலிஷ் பண்ணப்பட்டது. அப்போ அதிகமாக ரீஃபைன் பண்ணால் தான் அப்படின்னா, ஐ மீன் மில்லில் கொடுத்து நம்ம பாலிஷ் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஹேண்ட் பவுண்ட், ஐ மீன் கைக்குத்தல் அரிசி. அப்போ கைக்குத்தலுக்கும் மில்லில் கொடுத்து பாலிஷ் பண்ண ரைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு 2.5 கிராம் ஃபைபர் வந்து மில்லில் கொடுத்து பாலிஷ் பண்ணால் கம்மியாக இருக்கும். அன்பாலிஷ் ரைஸில் ஒரு 4.1 கிராம் நார்ச்சத்து இருக்குன்னா, பாலிஷ் பண்ணதில் 1.5 to 2 தான் இருக்கும். இதே இது நீங்கள் கருப்பு கலரில் அரிசியை பார்த்துருப்பீங்க இல்லையா, சிகப்பு கலரில் அரிசி இருக்குது, பச்சை கலரில் அரிசி இருக்குது. இந்த கருப்பு கலர் அரிசியிலலாம் பார்த்தீங்கன்னா 12 கிராம் நார்ச்சத்து இருக்குங்க. அப்போ 12 கிராம் நார்ச்சத்து இருந்தால் பெட்டரா அப்படின்னா, பெட்டர் தான். ஏன், நார்ச்சத்து நம்ம உள்ளே சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கொழுப்பெல்லாம் வந்து அதோட பைண்ட் ஆகி அப்படியே வெளியே மோஷனோடு வந்துடும், சாலிபிள் ஃபைபராக இருந்தால். அதே மாதிரி சுகர் இருந்தாலும் அப்சார்ப்ஷன் வந்து அதை அப்படியே ஸ்லோ பண்ணும், அப்போ சுகரை குயிக்காக ரைஸ் பண்ணது. இன்னொன்று, கருப்பு அரிசியை வாங்கி யாராவது சமைச்சவங்களுக்கு தெரியும், அதை ஈஸியாக குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன், ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப நேரம் சோக் பண்ணணும், அதை ரொம்ப நேரம் பாயில் பண்ணணும். அப்போ ஒரு பொருளை நீங்கள் ரொம்ப நேரம் பாயில் பண்ணாவே அதில் உள்ள சத்துக்கள் அழிந்து விடும், குறையும் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அப்போ கருப்பு கவுனி என்னமோ ஒரு கோல்டு மாதிரியும், ஒயிட் ரைஸ் என்னமோ ஒரு கெடுதல் மாதிரியும் தயவுசெய்து நினைக்கவே வேண்டாம். அது ஹார்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய குவான்டிட்டியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அளவு தான் முக்கியம், த குவான்டிட்டி மேட்டர்ஸ். ஸோ மாட்ரேஷன் இஸ் த குவான்டிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய மித்தபடி கலரில் ஒன்றுமே இல்லை. கலரில் என்ன இருக்குது, அந்த நிறமிகள் இருக்குது, ப்ரௌனு, ரெட்டு, க்ரீன் அப்படிங்கிறப்ப அந்த நிறமிகள் பிக்மெண்டேஷனால் சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுவும் சமைக்கும் பொழுது மேக்ஸிமம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் அதில் குறைஞ்சிருது. அப்போ நம்ம தாராளமாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாம், ஆனால் அளவை மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு அது கூட மற்ற காய்கறியெல்லாம் கலந்து அதை ஒரு ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டாக நம்ம தாங்க சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணி அப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம எப்பயுமே ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாகவும் இருக்கலாம், டயபெட்டிஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.